அப்பா மன்னனாகிய பேரரசனாகிய அப்பா இருக்கிறபோது தனக்குன்னு தனியாக மெய்கிருத்தி வச்சுக்கலாம், பட்டங்கள் வழங்கி கொள்ளலாம், அல்லது அவனை புகழ்ந்து பாட்டு பாடி பட்டங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறலாம் ஒரு சிறப்பு பெற்றவன் யாருன்னா, அதாவது சோழர்களுடைய தலை சிறந்த அரசனாகிய ராஜேந்திர சோழனுடைய மகன் ராஜாதிராஜ சோழன். அதாவது ராஜராஜ சோழனுடைய பேரன் ராஜேந்திர சோழனுடைய பையன், அவங்க மூணு பேர் ராஜேந்திர சோழனுக்கு. அதில் ஒருவன் ராஜாதிராஜ சோழன், 25 ஆண்டுகள் அப்பாவோட சேர்ந்து ஆட்சி புரிகிறான், ஆட்சியில் இருக்கிறான். அப்படி இருக்கிறபோது தான் இளவரச பட்டம் அவனுக்கு கொடுக்குது. வரலாறு சொல்லுது ஒரு வகையில் இவன் 2வது மகன் தான் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இளவரசு பட்டம் இவனுடைய திறமையை பார்த்து கொடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இவனுடைய அந்த போர் ஆளுமை, ஒரு மிகப்பெரிய போரில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த திறமை, இதெல்லாம் பார்த்து அவனுக்கு இளவரசு பட்டம் கொடுத்ததோட மெய்கீர்த்திகள் பட்டங்கள் இதெல்லாம் வழங்கிக்கலாம். மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம ராஜாதி ராஜ ராஜகம்பீர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இதுதான் மெய்கீர்த்தி. இப்படி வா இப்படி இந்த போர் புரிந்தார், இந்த போரில் இவர் இப்படி வெற்றி பெற்றார், இவர்களை வென்று அதன் பிறகு அந்த இடத்துல ஆட்சி புரிந்தார், இவரை வந்து இத்தகைய சிறப்பு பெற்றவர்னு சொல்லக்கூடியது தான் மெய்கீர்த்தி. அந்த மெய்கீர்த்திகளும் பட்டங்களை பெறக்கூடிய தனி சிறப்பும் அவர் கொடுத்தார். ராஜாதிராஜனுடைய இந்த காலகட்டத்தில் தான் குறிப்பாக ஈழம் சேரம் பாண்டியன்லாம் திருப்பி மீண்டும் கிளர்ச்சி. ஏன்னா ராஜேந்திர சோழன் என்கின்ற ஆளுமைக்கு பிறகு இதை ஒரு கிளர்ச்சியானது எப்போ எந்த காலத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. விடாமல் அவங்க வந்து இப்போ மீண்டும் எங்களுடைய பாண்டிய இது பண்ணணும், மீண்டும் வந்து ஈழ தேசம் அதாவது இலங்கை வந்து மீண்டும் நம்முடைய ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற தொடர் முயற்சி அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அதையெல்லாம் அடக்கிறாரு ராஜாதிராஜன் வந்து தன்னுடைய இளவரசனாக இருக்கும்போதே. அது மட்டும் இல்லாமல் சாளுக்கிய போர், அதாவது சாளுக்கியம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒடிசா இந்த மாதிரியான பகுதி, அந்த சாளுக்கிய மன்னர்களுடைய போர் தொடர்ச்சியாக அவங்க வந்து விடவே இல்லை. ஜெயசிம்மன் காலத்திலேருந்து குறிப்பாக சோமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னன் வந்து விடாமல் தொடர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு பேர் சோமேஸ்வரனுக்கு ஆகவும் மல்லன், திரிலோக மல்லன் இப்படியெல்லாம் பேர் இருக்குது. அந்த முதலாம் சோமேஸ்வரன் அந்த சோமேஸ்வரனை வந்து எதிர்த்து போர் செய்யக்கூடிய அந்த வேங்கி போரில், 1வது போரில் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சாஸ்திரிகள் மற்றும் சென் போன்ற சரித்திர ஆசிரியர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம்னா, கிருஷ்ணா நதிக்கரையை கடந்து அவங்கள பின்னடைய செய்து, அந்த சாளுக்கிய மன்னர்களை பின்னடைய செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தான்யக்கட்டா என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு தன்னடா அப்படிங்கிற பகுதியில் சோமேஸ்வரனை தோற்கடிக்க செய்கிறார். தோற்கடிக்க செய்கின்ற பொழுது தோற்கடித்து பின்வாங்கி ஓடுது அந்த சாளுக்கிய படம். கிருஷ்ணா நதிக்கு பின்னாடி போய் அங்கே இருக்கக்கூடிய கொல்லிபாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை, இன்றைக்கி தான் அது குல்பர்கா, அதாவது இன்றைக்கு கர்நாடகாவினுடைய ஒரு சில பகுதியில் இந்த குல்பர்கா கோட்டையை தரைமட்டமாக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பிலி மற்றும் புந்தர் அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் வெற்றி கண்டவன் யாருன்னா ராஜாதிராஜ சோழன். இதை பற்றி மணிமங்கலம் சாசனங்களில் பிற்பாடு காணப்படுகிறது. அதாவது ராஜாதிராஜ சோழன் காலத்துக்கு பிறகு வந்த வீரராஜேந்திரன், அதாவது 2வது ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த அந்த காஞ்சிபுரம் வரலாற்று சிறப்பு மிக்க மணிமங்கலம் அந்த இடத்துல இந்த வெற்றிகளெல்லாம் வந்து விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த குல்பர்கா தரைமட்டமாக்கப்பட்டதையும் இதுலேயும். அது மட்டும் இல்லாமல் யத்கிரி மாவட்டம், எட்டகிரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வரலாற்று சாசனங்கள், எட்டகிரி மாவட்டத்தில் இவர் வந்து சோமேஸ்வரனை வெற்றி கண்டதற்கான வெற்றி தூண் நிறுவப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் ராஜாதிராஜனுடைய வெற்றி தூண் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1045 சாளுக்கியாவுடைய தலைநகர் கல்யாணி, இன்றைக்கி மேற்கு வங்கத்தினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி கல்யாணி, மேற்கு வங்காளம் எங்கே இருக்குது பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒடிசா தாண்டி மேற்கு வங்கத்தினுடைய அந்த அன்றைக்கு இருந்த சாளுக்கிய வம்சத்தினுடைய தலைநகர் கல்யாணி அந்த நகரத்தை அது தரைமட்டமாக்கி அந்த இடத்துல வெற்றி வாகை வீர அபிஷேகம் செய்து கொண்டு விஜயராஜேந்திரன் பேர் சூட்டுகிறார் தனக்குத்தானே. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையை காண்பித்தவன் ராஜேந்திர சோழனுடைய மகனான ராஜாதிராஜ சோழன். ஆனால் இந்த ராஜாதிராஜ சோழன் தொடர்ந்து ஆட்சி செய்தானா? அவன் தொடர்ந்து ஆட்சி பண்ண முடிஞ்சுதா? 25 ஆண்டுகள் தந்தையோடு சேர்ந்து ஆட்சி புரிந்தான் அப்படி சொன்னால், இளவரசனாக இருந்தான், அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்சியை தொடர முடிஞ்சுதா? அவன் அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டானா? இதை பற்றி அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம்.